நமோ நாராயணாய. இன்றைக்கு மார்கழி மாதம் அமாவாசை தினத்தில் தேவிப்பட்டினத்தில் நாங்கள் இன்றைக்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே கடலடைத்த ஆதி ஜெகநாதர் பெருமாள் ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னவென்றால், ஸ்ரீராமபிரான் இங்கே தேவிப்பட்டினத்தை வந்து கடலிலே மண்ணால் நவபாச நவக்கிரக சிலைகளை கடலிலே பிரதிஷ்டை செய்கின்றார். அப்பொழுது கடல் அலையானது தொடர்ந்து வந்து ராமபிரானுக்கு தொந்தரவு செய்ய இங்கே இருக்கின்ற பெருமாளிடத்திலே அந்த சூரிய குல சத்திரிய ராமன் வந்து வேண்டுகோள் விடுக்கின்றார். இந்த நவபாசன நவக்கிரக சிலையை அமைப்பதற்கு கடல் அலையை தடுத்தருள வேண்டும் என்று கேட்கின்றார். ராமபிரானுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இங்கே இருக்கின்ற பெருமாள் கடலெடுத்த ஆதி ஜெகநாதன் பெருமாள் அவர்கள் அந்த கடல் அலையை நிறுத்தி அந்த நவக்கிரக பிரதிஷ்டைக்கு உறுதுணையாக இருக்கின்றார். ஆகினால்தான் இந்த பெருமாளுக்கு கடலடைத்த ஆதி ஜெகநாதர் என்ற பெயர் உண்டு. சிலர் கேட்கலாம், இது எந்த அளவுக்கு உண்மை என்று. உண்மை என்னவென்றால், சமீபத்திலே நமக்கு இங்கே சுனாமி வந்த பொழுது இந்த நவக்கிரக சன்னிதிக்கு, இது பெருமாளுக்கு எதிரே இருக்கின்ற நவக்கிரக சன்னிதிக்கு கடல் அலை வரவில்லை. இதுவரை இன்னைவரும் கடல் அலை கிடையாது. இங்கு மட்டும், இந்த இடத்தில் மட்டும் அது சுனாமியுடைய அலையுடைய தாக்கமும் இந்த இடத்திலே இல்லை. இதுதான் இந்த கலியுகத்தினுடைய இறைவனுடைய அனுக்கிரகம். சூரிய பகவான் சூரியகுல சத்திரியர் ராமனுடைய வேண்டுகோளை ஏற்ற இந்த பெருமாள் அனுக்கிரகம் கொடுத்தது போல, சூரியகுல சத்திரியர்கள் தமிழகத்திலே ஒரு அறத்தின் ஆட்சி, நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று நீங்கள் வேண்டுகோள் விடுத்தால், இன்றைய அமாவாசையில் நம் முன்னோர்களை தரிசனம் செய்து வேண்டுகோள் விடுத்தால் மீண்டும் ஒரு நல்லாட்சி அறத்தினாட்சி தமிழகத்தில் மலரும். அதற்கு சூரியகுல சத்திரியர் ராமனும் இந்த கடலடித்த ஆதி ஜெகநாதர் பெருமாளும் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டு. அனைவரும் வேண்டுக் கொள்வோம். ஓம் நமோ நாராயணாய.